أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீய காரியங்களிடமிருந்தும் அந்த இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக அகிலத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்திய செய்தியை மக்களுக்கு மத்தியிலே உபதேசித்து தானும் அவ்வழியே நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சமூகங்களை சமுதாயங்களைச் சார்ந்த அனைத்து மக்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கல்வி மிக அதிகமான மக்களிடம் இருந்து போய் சென்று கொண்டிருக்கின்றது. பலவிதமான கல்விகள் ஒரு காலத்திலே மிக குறைந்த விழுக்காடு கல்வியறிவு பெற்றவர்களாக இருந்த மக்களெல்லாம் இன்னைக்கு ஏறக்குறைய 90-98 விழுக்காடு கல்வி பெற்றிருக்கிறார்கள். இந்த கல்வி பெற்ற அதிகமாக நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் அதிகமான குற்றங்கள் நடைபெறுவதை நீங்கள் நம்ம பார்க்குறோம். அதிகமான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கல்வி இவர்களுக்கு என்ன ஒரு வெற்றியை வழங்கியிருக்கிறது? இந்த உலகத்திலேயாவது அவங்களுக்கு வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்களா? அப்படி வெற்றி அடைந்திருந்தால் கல்வி அறிவு பின்தங்கிய காலகட்டத்தில் இல்லாத ஒரு அநீதிகளும் அவமானங்களும் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி முழுமையாக நாங்கள் கல்வி அறிவு பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் அதிகமான குற்றங்கள் நடைபெறுவதை பார்க்குறோம். சொந்த மகளை, சொந்த மகனை, பெற்றோரை, கணவரை, மனைவியை கொலை செய்வதையும் கற்பழிப்பதையும் நாம் அதிகமாக இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறோம். அதேபோல் அதிகமான கடவுள் கொள்கையும் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறோம். ஒரு பல ஆண்டு காலம் கல்வி பெற்று மருத்துவராக இருக்கிறார் அவர். சாதாரண ஒரு அற்பமான மனித கரங்களால் படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு தன்னுடைய சிரத்தை தாழ்த்தி இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்கிறார். அதேபோல் நாங்கள் கல்வி அறிவு பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் அதிகமான மூடப்பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு நபர் எதை சொன்னாலும் அவரை ஒரு ஆன்மீக பார்வையில் பார்த்துவிட்டால் சிந்திப்பதே கிடையாது, அப்படியே பின்பற்றுவது. அப்படி கூட சமீபத்திலே தனது சொந்த பிள்ளைகளை பலி கொடுத்த, நரபலி கொடுத்த மக்கள் எல்லாம் சமீபத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எந்த கல்வி வெற்றியை வழங்கும், எந்த கல்வி வழிகேட்டை கொண்டு வரும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் தான் வெற்றிக்கான கல்வியாக இருக்கிறது. அப்படி இருக்கப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் வந்து மக்களை நோக்கி அழைப்பு விடுக்கிறது. இது அகில உலக மக்களுக்கும் ஒரு நல்லுபதேசமாக இருக்கிறது, இதை பின்பற்றுங்கள் என்று திருக்குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. இதில் ஒரு வசனத்தை எடுத்து ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டுமே பார்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக முஸ்லீம் சமூகத்திலேயே இன்னும் இந்த திருக்குர்ஆன் போய் சேரவில்லை. ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சொந்த தாய்மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பின்பும் கூட முஸ்லீம்களுக்கு மத்தியிலே கூட இன்னும் போய் சேரவில்லை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு சடங்காக பார்க்கப்படுகிறது. இறைமறை என்பது ஒரு சடங்காக பார்க்கப்பட்டு அதில் சிந்தனையற்ற முறையிலே அணுகுவதன் காரணமாக சத்தியம் போய் சேராமல் அசத்தியத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய இருண்ட காலத்திலேயே குர்ஆனை பற்றின, முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றின ஓரளவுக்கு செய்தி இருந்ததால் தான்
ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணி சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கை தவறாக இருக்கிறது, அவருடைய அறிவு தெளிவாக இருக்கிறது. ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், அவர்கள் மன்னிப்பு பெற்று சொர்க்கத்துக்குரிய பெண்மணியாக மாறுகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கால்நடை, அதாவது ஒரு நாய், தன்னுடைய தாகத்திற்காக தண்ணி வேண்டி முயற்சிக்கிறதை அவர்கள் உணர்றாங்க. உணர்ந்துட்டு தன்னுடைய காலுறையை கலட்டி அந்த பெண்மணி அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டி அந்த ஒரு பணியை செய்கிறாங்க. அதன் விளைவாக அவர்கள் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குரிய பெண்மணியாக மாறுறாங்க. நானும் இந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளங்காத ஒரு சரியான செய்தியை விளங்கிக் கொள்ளாத ஒரு பெண்மணி நரகத்துக்கு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கல்வி அறிவு தான். தான் வளர்க்கக்கூடிய ஒரு பூனைக்கு உணவு கொடுக்காமல் சிரமப்படுத்துகிறாங்க. அவங்க எவ்வளவுதான் நோன்பு, மற்ற கடமைகள், தொழுகையெல்லாம் செய்திருந்தாலும் கூட இதையெல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதில் குறைகள் இருந்தால் இறைவன் மன்னிப்பான். ஆனால் அவங்க தான் வளர்த்த அந்த கால்நடைக்கு, பிராணிக்கு அவங்க உணவு கொடுக்காததுடைய விளைவாக அவங்க சிரமத்தை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்குறோம். முகமது நபியுடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம செய்தியை பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவு பெறாத சூழ்நிலையில் நாம் வேதத்தை சுமந்தோம் அப்படின்னு சொன்னால், திருக்குரான் சொல்கிறது இவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதையை கால்நடையை போன்றவர்கள் என்று ஒரு இடத்துல வருகிறது. அறிவிருந்தும் அதை அவங்க செயல்படுத்த அப்படி இல்லைன்னு சொன்னால், அது அப்புறம் இது கால்நடையோட கீழே உள்ளவங்க அவங்களுடைய புத்தி அசத்தி, அதாவது தவறான புத்தியின் காரணமாக இவங்க கால்நடையோட கீழே உள்ளவங்க அப்படின்னு திருக்குரான் சொல்கிறது. அப்போ நம்ம கல்வியை வந்து சரியாக உள்வாங்காது, நாம் படித்தது டிகிரி மட்டுமே கல்வின்னு சொல்லி விளங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. முகமதனுடைய வாழ்க்கை குறிப்பில் நமக்கு ஏராளமான கல்விகள் இருக்கிறது. அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்க வேண்டும், சக மனிதரோடு எப்படி நடக்க வேண்டும், வீதியிலே செல்லும் பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும், வாகனத்தில் செல்லும் பொழுது எவ்வாறு நம்மளுடைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் பல ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நம்மளுடைய நிலம்தான், கட்டடம் எழுப்பி ஃபுல்லாக நம்ம மூடிக்கலாம், ஆனாலும் அண்டை வீட்டாருக்கு காற்று புகாதவாறு உங்களுடைய சுவர்களை எழுப்ப வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போ இவ்வளோ அழகான நற்செய்திகள் எல்லாம் நாம் பொடுபோக்காக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஆகவே உயர்ந்த கல்வியான இந்த திருக்குறானையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் பின்பற்றி நடப்பமையானால் நாம் வந்து மறுமையிலும் இம்மையிலும் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கல்வியை பெற்றவர்களாக நம் அனைவரையும் இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.